கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்குதத்தங்கள் நாம் மறந்து போனாலும் வாக்குதத்தங்களை ஆண்டவர் மறக்கின்ற ஆண்டவர் இல்லை. 2 கொரிந்தியர் 1:20 பார்க்கும்பொழுது தேவனுடைய வாக்குதத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமே என்றும் இருக்கிறது. ஆம் என்றும் ஆமே என்றும், எஸ் அண்ட் ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மகிழ்ச்சி விசுவாசம் இன்று இப்பொழுது இராமற் போயிருக்க கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நாம் பார்க்கின்ற சூழ்நிலைகள், நாம் எதிர்கொள்ளுகின்ற சூழ்நிலைகள், நாம் காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த வாக்குதத்தத்திற்கு எதிர்மறையாக இருக்கின்றதாக இருக்கும். அதற்கான ஒரு அறிகுறியுமே இல்லையே. ஆண்டவர் வாக்குதத்தத்தை சொல்லி இருப்பார், ஆனால் அதற்கான அறிகுறியே இல்லையே என்று நாம் கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்வோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று ஞாபகப்படுத்துகின்றார். நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்போமே என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், டேய் விசுவாசி, நான் தான் வாக்குதத்தம் செய்த கர்த்தர், நீ மறந்துடலாம் ப்ராமிசஸ்லாம், நான் மறக்கிற ஆண்டவர் இல்லை என்று நினைவுபடுத்துகின்றதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, யோபுவினுடைய வாழ்க்கையிலே அதோட சோதனை வேற எதுவுமே இருக்காது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இருக்கக்கூடும், சில பாகங்களாக இருக்கக்கூடும். ஆனா அவருடைய வாழ்க்கையில எல்லாம் போனது, எல்லாம் இழந்தது. அவர் 1வது தன்னுடைய சொத்து இழந்தார், தன்னுடைய தன் நம்பி இருந்த பொருட்களை இழந்தார், அதற்கு பிறகு மக்களை இழந்தார், அவர் சார்ந்திருந்த உறவை எல்லாம் இழந்தார், சரீரத்திலே பலவீனம் பற்றி கொண்டது, சுகவீனம் பற்றி கொண்டது, சரீரத்திலே எல்லாவற்றையும் இழந்தார். எல்லாம் தொலைந்து என்று சொன்ன பிறகு கூட ஆண்டவரை அவர் பற்றி கொண்ட விசுவாசம் இருக்கு பாருங்க. கொன்னே போட்டாலும் நான் விடமாட்டேன் ஆண்டவர். யோபு 8வது அதிகாரம், இந்த யோபு புத்தகம் எல்லாம் இட்ஸ் கால்ட் விஸ்டம் லிட்ரேச்சர், ஞானத்தை நமக்கு கொடுக்கின்ற ஒரு புத்தகங்களாக இருக்கின்றது. அப்போ அந்த 8வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது 7வது வசனத்தில் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், எங்க பிரதர் நான் முடிவுக்கே வந்துட்டேன்னு சொல்லக்கூட சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவர் முடிவு என்று நினைக்கும் பொழுது, when you thought it is an end, God is going to take a bend and then say it is not an end, it's just a turning. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆண்டவர் எந்த வயசுல தொடணும்னு நினைச்சாலும் தொடுவார். அது தொட்ட பிறகு 8வது அதிகாரத்தில் விட்ட வாழ்க்கை 42வது அதிகாரம் வரைக்கும் எப்படியாய் புலம்பினாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். முன்பு இழந்ததை காட்டிலும் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி தருவார். ஏன்னா 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த வசனத்தை நினைவு கூறுகிறார். 21வது வசனத்திலே, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று சொல்லி 21வது வசனம் 8வது அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது. ஆனால் 42வது அதிகாரம் வரைக்கும் கடந்து செல்லக்கூடிய ஒரு பயணம் இருக்கு பாருங்க. அந்த பயணம் தாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் போயிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் பலவீனம் தொற்றிக்கொள்ளலாம், நாம் எல்லாவற்றையும் இழந்து காணப்படலாம், நம்மை நம்பி நாம் யாரெல்லாம் நம்புறோமோ அவங்கெல்லாம் விட்டுட்டு போயிருக்கலாம், நம்ம அவங்கெல்லாம் விட்டு போவாங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். When you're happy, the world is happy with you. When you cry alone. பல நேரங்களில் தனிமையாக தான் அழுவோம் நம்ம. அப்படி எல்லாரும் நம்ம விட்டு போகும்போது கூட ஆண்டவர் விடாத ஆண்டவராக இருக்கிறார், வாக்குத்தத்தங்களை நிறைவு கொள்ளுகிறார். இந்த காலை வேளையில் இந்த மாதம் யுத்தத்தின் மாதம், ஒவ்வொரு நாளும் அதை நினைவுபடுத்தி கொண்டிருப்போம். யுத்தத்தின் மாதம், யுத்தத்தின் போகும்போது வாக்குத்தத்தங்களை நினைவு கொள்வோம். இன்னைக்கு புறப்பட்டு செல்லும்போது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். வாக்குதத்தம் செய்த கர்த்தர் ஆமென்றும் ஆமேனென்றும் அவர் நிறைவேற்றுவார் என்ற நினைப்போடு, என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.